ஒரு காதல் திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி எல்லாமா போ பண்றது இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா இப்படிலாம் பண்ணவே கூடாது இப்படி தாங்க பண்டோட்டையில் நடந்த சம்பவத்துக்கு நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தாங்க விஜயபாஸ்கர் அப்படின்றவர் இவர் வந்து டிரைவராக வந்திருக்காரு அதாவது வந்து சொந்த காரை வந்து வச்சு அது மூலமாக வந்து சவாரி வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த மாதிரி வந்து சவாரி போகும்போது ஒரு நாள் வந்து ஆயிஷா பேகம் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து பார்த்துருக்காரு தொடர்ந்து அந்த பொண்ணு கூட வந்து பழகிருக்காரு இந்த ஒரு பழக்கம் வந்து நாளடைவுல ரெண்டு பேரும் வந்து காதலிக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களோட காதலுக்கு வந்து இவங்களோட பெற்றோர்கள் வந்து ஒத்துக்கல ஏன்னா ரெண்டு பேருமே வந்து வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்களா வந்திருக்காங்க அதனால வந்து இவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா காதல் திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அதனால ஆயிஷா பேகம் வந்து அவங்களோட வீட்டை விட்டு வந்துடுறா வந்து வந்து காதல் திருமணம் வந்து பண்றாங்க அதுக்கப்புறம் ஆயிஷா பேகமோட பெற்றோர் வந்து என்ன பண்றாங்கன்னா பண்டோட்டி காவல் நிலையத்தில் புகார் வந்து கொடுக்குறாங்க என்னோட பொண்ணை வந்து காணோம் நீங்கள் தான் என்னோட பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க இந்த ஒரு கம்ப்ளைண்டின் அடிப்படையில் பண்டோட்டி காவலர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காதல் ஜோடியை தேர்ந்த தேடி கண்டுபிடிச்சு விசாரணைக்கு வந்து கூப்பிட்டு வராங்க ஸோ அந்த மாதிரி வந்து கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குறாங்க கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து உங்களோட திருமணத்தில் விருப்பம்லன்னு சொல்கிறாங்க அதனால நீங்கள் வந்து உங்களோட பேரண்ட்ஸ் கூட போகிறீங்களா இல்லை உங்களோட கணவர் கூட போகிறீங்களான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து ஆயிஷா அப்படின்ற பொண்ணு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை இல்லை நான் என்னோட கணவர் ஆனா விஜய் பாஸ்கர் கூட தான் வந்து போவேன் ஏன்னா நான் வந்து லவ் பண்ணி தான் வந்து அவரை கல்யாணம் வந்து பண்ணிருக்கேன் அதனால அவர் கூட தான் வந்து போவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து சொன்னோடனே சரி இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தாங்க இந்த பிரச்சனையே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஏன்னா ஆயிஷாவோட உறவினர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு எங்க பொண்ணு பேச போதிய டைமே வந்து கொடுக்கல கொஞ்ச நேரம் தான் வந்து டைம் கொடுத்தாங்க கொஞ்ச நேரம் டைம் வந்து சேர்த்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எங்க பொண்ணு வந்து என் கூட வந்து வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்து இதோட விடாம என்ன பண்றாங்கன்னா மிகப்பெரிய சாலை மறியல வந்து ஈடுபடுறாங்க ஆயிஷாவோட உறவினர்கள் பல பேர் வந்து அவங்களோட பெற்றோர்களுக்கு ஆதரவா வந்து பஸ் எல்லாம் வந்து போக விடாம அங்கேயே வந்து சாலையில வந்து உட்காந்துட்டு மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தை வந்து பண்றாங்க எங்களுக்கு வந்து இந்த விஷயத்துல வந்து நீதி வேணும் எங்களுக்கு வந்து திரும்ப எங்க கூட எங்க பொண்ணு கூட பேசுறதுக்கு வந்து அனுமதி வேணும் இந்த ஒரு விஷயத்த போலீசார் தான் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அதுக்கப்புறம் எப்ப இந்த போராட்டம் நடக்குது கிட்டத்தட்ட நைட்டு பதினோரு மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த ஒரு போராட்டம் வந்து நடக்குது அதுக்கப்புறம் பண்டோட்டி எஸ்பி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சரி நாங்கள் உங்கள் பொண்ணு கூட பேசுறதுக்கு திரும்ப வந்து அனுமதி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து திரும்ப பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்கு ஆனால் ஆயிஷா அப்படின்ற பொண்ணு இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா என்னோட உறவினர்கள் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்னோட கழுத்து நெருக்க வந்துட்டாங்க அதனால என்னோட உயிருக்கும் என்னோட கணவரோட உயிருக்கும் வந்து பாதுகாப்பு வந்து வேணும் நான் யாரோட ஃபோர்ஸ்லையும் நான் வந்து அவர் கூட வந்து போகல நான் விருப்பப்பட்டு தான் வந்து அவர் கூட வாழ போறேன் அதனால எங்களோட உயிருக்கு வந்து பாதுகாப்பு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயம் தாங்க மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு இதுக்கு தான் ஒரு சில பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா எப்ப இதெல்லாம் வந்து சர்வ சாதாரண விஷயம் இப்போ அவங்க ரெண்டு பேருமே வந்து மேஜர் அவங்க விருப்பப்படி வந்து திருமணம் பண்ணிக்கிட்டால் ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது இதுக்கு போய் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டு மத்தவங்களே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து தவறு இல்லையா அவங்களோட குடும்ப பிரச்சனை போய் இந்த மாதிரி வந்து கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு பல பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதுக்கப்புறம் வந்து பன்ரோட்டி எஸ்பி வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அதாவது வந்து பெண் வீட்டாரையும் கூப்பிட்டு மாப்பிள்ளை விட்டாரையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை வந்து நடத்தி திரும்பவும் ஆயிஷா அப்படின்ற பொண்ணுக்கு வந்து அவங்க கணவர் கூட தான் போக விருப்பம் அப்படின்றனால அந்த பையன் கூட வந்து அந்த பொண்ணை வந்து அனுப்பி வச்சிட்டாங்க இப்போ இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்